உங்க மடியில தலை சாஞ்சு அப்படியே உசுர விட்டுலான்னு தோணுது. ஏய் என்ன பேசுற நீ? நிஜமா சின்னையா, என் வாழ்க்கை உடஞ்ச கண்ணாடி மாதிரி திரும்ப ஒட்டாதோன்னு நினைச்ச. ஆனா மாசாணி அம்மா உங்க கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கா. நான் அதிர்ஷ்டசாலி சின்னையா. துர்கா, உண்மையிலேயே நான் தான் லக்கி. என் வாழ்க்கை கோர்ட்டு கேஸுன்னு அப்படியே போயிருக்கும். சந்தோஷமான இன்னொரு லைஃபை அப்படியே பார்க்காமலே முடிஞ்சு போயிருக்கும். சரி துர்கா, நாம வீட்டுக்கு போலாமா? இல்ல சின்னையா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போலாம். சரி, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சின்னையா சின்னையான்னு என்னையே சுத்திட்டு இருப்ப. ஐஸ்கிரீம் பார்லர்ல தனியா இருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் தான் உன் அங்கே இருக்க வச்சுட்டு வந்தேன். துர்காவை தனியா விடாதீங்கன்னு கௌரி என்னை வார்ன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நான் உன்னை தொலைச்சிட்டேன் துர்கா. ஸ்கூல் பையன் பென்சிலை தொலைச்ச மாதிரி இப்போ நீ எங்கே இருக்கேன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கேன். துர்கா, நீ எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். நம்ம சேர்ந்து வாழதான் போறோம். நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது. இப்ப நீ எங்க இருக்க துர்கா? உனக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும்? இவ்வளவு தூரம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற. அதுவும் சொன்னதே சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன அவ்வளவு நெஞ்சழுத்தமா? இல்லம்மா. ஏய், நீ எதுவுமே பேசாதன்னு சொன்ன. இந்த வீடு என்ன நிலைமையில இருக்கு? நேரம் கால தெரியாம உளறிட்டு இருக்க. அம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு சாந்தியாகாவை தேடிட்டு இருக்கீங்க? ஏய், நான் ஒருத்தி பேசிட்டு இருக்க. என்ன மீறி என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கியா? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? நான் என்னம்மா தப்பு பண்ண? நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? நடந்ததை தான் சொல்றேன். ஏதோ நடந்ததுதான சொல்றேன்னு சொல்றாங்க. அவங்க எதை சொல்றாங்கன்னு கேளுங்க. டேய், இவ சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கணுமா? துர்காவ காணோம், அவளை தேடி கண்டுபிடிக்க நாம என்ன பண்ண போறோம் அத பத்தி யோசிப்பா. ஏய், நீ கிளம்ப. அத்த, அவ போறா? அத்த, என்ன தைரியம் இருந்தா போனவ திரும்பி நின்னு பாக்குறா. இப்ப வந்தேன்னு வச்சுக்க. சாந்தியக்கா,